வணக்கம். த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் பார்த்துட்டிங்களா? நான் வந்து சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி சிலருடைய பேச்சில் இருந்து அந்த படத்தை கேள்விப்பட்டு அந்த மலையாள படத்தை யூடியூப்பில் தேடி அதோடய அடிப்படை, அந்த படம் எதை பேசுது அப்படிங்கிறத பற்றியும் அதோட நிறைய காட்சிகளையும் பார்த்து நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட அடிப்படை கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 வந்த படம், அருமையான மலையாள படம் அது. அதில் எடுத்திருக்கக்கூடிய அடிநாதமான கருத்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறைன்னு அம்பை, எழுத்தாளர் அம்பை வந்து எழுதியிருப்பாங்க ஒரு கதையில். அந்த வீட்டினுடைய ஒரு முதுமை அடையக்கூடிய பெண், அந்த வீட்டை நிர்வகித்து வந்த பெண் கடைசியிலே மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அந்த பெண்ணினுடைய கையை எடுத்து முகர்ந்து பார்க்கிற பொழுது அந்த அதே வீட்டினுடைய மருமகளுக்கு அடித்தது யுகம் யுகமான சோற்று வாசனை அப்படின்னு கதையில் சொல்லியிருப்பாங்க அம்பை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயபாஸ்கன் நினைக்கிறேன், அவரோட பெயர் தவறானதான் மன்னிச்சிடுங்க, ஒரு ஒரு அருமையான ஒரு குறுங்கவிதை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுந்து படிச்சிருக்கு, இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே படித்ததான், நீங்களும் படிச்சிருக்கலாம். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கணவன் வந்து மனைவியை பார்த்து சொல்கிற மாதிரி, 25 ஆண்டுகளாக நானும் நீயும் இந்த ஒரே வீட்டில் தான் வசிக்கிறோம். நீ 25 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட நம் வீட்டு சமையலறை அலமாரிகளில் எது எங்கே இருக்கிறது என்று வரிசை மாறாமல் சொல்லிவிடுகிறாய். எனக்கு இன்னமும் உன் துணை இல்லாமல் எதையும் கண்டுபிடிக்க தெரியவில்லை அப்படின்னு ஒரு பொருள் படுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவார், ஏன் எனக்கு தெரியல, உனக்கு ஏன் தெரியுது அப்படின்னா, நீ 1000 ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறாய், அந்த சமையலறை அலமாரிகளுக்கு அருகிலேயே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி சமையலறை ஒரு பரிசாகவோ அல்லது அதிகாரமாகவோ அல்லது சிறையாகவோ வழங்கப்பட்டது நம்முடைய சமூகத்தில் அப்படிங்கிறத சுலபமாக சிறிய வரிகளில் அவர் தொட்டுட்டு போயிருப்பார். இதையெல்லாம் படித்தவங்களுக்கு த கிரேட் இந்தியன் கிச்சன் வந்து மிக சுலபமாக புரியக்கூடிய படம் தான். அதில் வந்து ஒரு முதுநிலை பட்டதாரியான பெண் திருமணமாகி போகிறாள். கனவுகளோடும் காதலோடும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அருமையாகவே தொடங்குகிறது. கொஞ்சிக் கொள்கிறார்கள், முத்தமிட்டு கொள்கிறார்கள், கட்டியணைத்து கொள்கிறார்கள். பெண் சமைக்கையிலே கணவன் போய் இதெல்லாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சாதாரண காதல் குறும்புகளோடும் தொடங்குகிற அந்த வாழ்க்கை தான் பின்னாளிலே வந்து சலித்து போகிறது. அதற்கான முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது அந்த பெண் தான் செய்தாக வேண்டும் என்ற நிலையில் இருந்த 3 வேளை சமையல், அந்த சமையலிலும் கூட நிறைய நிர்பந்தங்கள், இப்படித்தான் இதை சோற்றை இப்படி வடித்துத்தான் செய்ய வேண்டும், கட்டன் சாயாவை இப்படித்தான் போட வேண்டும் என்கிற அந்த வயதான மாமனாரினுடைய எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அவருடைய மனநிலையிலே இருந்து பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் அந்த மருமகளான, அந்த முதுகலை பட்டதாரியான மருமகளுக்கு தொடர்ந்து சுமைகளாக மாறுகிறது. ஐயப்பனுக்கு மாலை போடுகிற கணவனுக்கு இவள் எப்படி இவள் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த சமையல் மட்டுமே கிடையாதுங்க, சமையல் சார்ந்த வேலைகள், இது வந்து பரவலாக வந்து பல இடங்களில் பேசப்படாத விஷயங்கள். சமையல் கூட சீக்கிரம் முடிச்சிடலாம், சில மணி நேரங்களில் முடிச்சிடலாம், ஆனால் அதற்கான முன் தயாரிப்பில் செய்ய வேண்டிய வேலைகள், அந்த அதற்கு பிறகான பாத்திரம் கழுவுதல், சுத்தம் செய்தல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் வந்து ஒரு 3 வேளை சமையல் நடக்கக்கூடிய எந்த ஒரு இந்திய சமையலறையிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரிந்த விஷயம்தான். எவ்வளவுதான் மெஷின்கள் எல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, மற்ற வேலைகளும் வந்து நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்பவை தான். இதையெல்லாம் பேசி எப்படி வந்து அந்த பெண் வேலைக்கு போக ஆசைப்படுறா, இது இதெல்லாம் பண்ணினா கூட சரி எனக்கு ஒரு வெளியில் போயிட்டு வர கொஞ்சம் நேரம் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கும் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால் வந்து அதனாலையெல்லாம் சலித்து போய் அவளுக்கு ஒரு சுதந்திரம் மறுக்கப்பட்ட சூழலில் அவள் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வழி இல்லைங்கிற மாதிரி
அவ வெளியேறி போறா. அவ கணவன் வீட்டில் மட்டுமல்ல, அம்மா அவளுடைய அம்மாவே வந்து அவளுக்கு போதித்த அந்த நீதான் அனுசரித்து போக வேண்டும் என்கிற அந்த பழங்காலத்து புத்திமதிகளும் அவளுக்கு வெறுப்பை தருகிறது. அவள் அம்மாவே வந்து அவள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்றால் இன்னொரு பெண் குழந்தை இவளுடைய தங்கையை போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வான்னு சொல்வது இவளுக்கு எரிச்சலை தருகிறது. எப்படியெல்லாம் நூதனமான முறைகளிலே இந்த பெண்கள் மீதான சங்கிலிகள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கிற அவள் இந்த இந்த இதை பல மூடத்தனங்களிலெல்லாம் இருந்தும் சங்கிலிகளிலிருந்தும் தன்னை அறுத்து கொண்டு அவள் வாழ முற்படுகிறாள் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய அழகான கதையும் காட்சிப்படுத்துதலும். அந்த பெண் அப்படி போனாலும் கூட இந்த ஆணுக்கு வந்து மீண்டும் அதே இந்த ஆணுக்கான எதிர்பார்ப்புகள் மாறிவிடவில்லை. அவளுடைய கணவன் இவள் வெளியேறி போகிறாள் இல்லைங்களா, இந்த கணவனுக்கு வந்து அவருடைய மனநிலை மாறவில்லை. இவளுக்குத்தான் குடும்ப வாழ்க்கை இழப்பு ஏற்படுகிறது இதையெல்லாம் எதிர்க்கிற பொழுது. ஆனால் அந்த கணவனுக்கு மீண்டும் ஒரு பெண் கிடைக்கிறாள். அந்த கிடைத்த புதிதாக வந்த பெண்ணுக்கும் அவளுடைய அழகான திருமண வாழ்க்கை அதே சமையல் அறையிலிருந்தும் அதே அருமையான சாயை வைத்து கொடுப்பதிலிருந்தும் அது அந்த வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமான ஒரு அனுபவம். நம்ம என்ன பண்றோம்னா வெற்றியடைந்த பெண்கள் கூட வாழ்க்கையில நிறைய நேரம் வந்து நம்ம முழுமையாக நமக்கு இருந்த சவால்களையும் போராட்டங்களையும் குடும்ப வாழ்க்கையிலே இருந்ததையும் அதை நாம் எப்படி உரையாடல் மூலமாகவோ அல்லது நம்முடைய உரிமை குரல் மூலமாகவோ நாம் அதை கடந்து வருகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவது வந்து குறைவு. மேற்குலக பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எழுதுறாங்க, நிறைய பெண்களுடைய ஆட்டோபயோகிராஃபி நீங்கள் பார்க்கலாம். அவங்க பெண்ணாக இருந்து அவர்கள் அடைந்த தடைகளை அவர்கள் வெற்றியடைகிற பொழுது அதை வந்து பொது பார்வைக்கு வைக்கிறாங்க. தே ஆர் ஓப்பன் டு ஷேர். அப்படி பகிர்கிற பொழுது ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பெண்கள் எத்தனையோ பெண்களுக்கு அது ஒரு உற்சாகத்தையும் அது ஒரு முழுமையான போராடுவதற்கான அல்லது தங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை தாங்கிக் கொண்டும் அதிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு துணிவும் ஏற்படும். அது நம்ம தமிழ் சமூகத்தில் அவ்வளவா நடக்கிறதா என்று தெரியவில்லை. நான் வந்து இப்போ இந்த பதிவில் வந்து உங்கள் கூட ஒரு சில விஷயங்களை வந்து நான் அந்த மாதிரி ஓப்பனாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்த இந்திய குடும்பம் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தில் இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் இருந்த குடும்பம். நான் சிறுவயதிலிருந்து என் கண்களால் பார்த்தது அந்த இரண்டு பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்தார்கள். சமைத்தார்கள், பாத்திரம் கழுவினார்கள், விறகு கொண்டு வந்தார்கள், அந்த ஆண்களுக்கு துணி துவைத்து போட்டார்கள், தண்ணீர் காய்ச்சி கொடுத்தார்கள் குளிப்பதற்கு, சாப்பிட்ட தட்டை கழுவாமல் அல்லது அந்த தட்டுக்குள்ளேயே கை கழுவி விட்டு எழுந்து போகிற அந்த இரண்டு ஆண்களையும் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்த இந்த இரண்டு பெண்களையும் தான் நானும் பார்த்து வளர்ந்தேன். ஆனால் எனக்கு படிப்பிலே இருந்த ஆர்வம் மற்ற படிப்பு சார்ந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் பேச்சிலே எனக்கு இருந்த ஆர்வம் காரணமாக அந்த பேச்சு போட்டிகளுக்காக நான் நூலகங்களிலே போய் நூல்களை எடுத்து படிக்கவும் பல்வேறு தயாரிப்புகளை செய்யவும் ஆரம்பித்த என்னுடைய 13 வயதுகளில் நான் சமூகத்தை வந்து வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தேன். அதை வந்து என்னுடைய வீட்டிலும் நான் பார்த்தேன். இதுதான் பாரதியாரை பற்றி நான் தமிழ் பாட புத்தகத்திலே படித்தாலோ பாரதிதாசனை பற்றி படித்தாலோ அது நிதர்சனத்தை நான் கண்கூடாகவும் நான் பார்த்தேன். பெண்களுக்கு இப்படியான ஒரு இடம்தான் வழங்கப்பட்டிருக்கிறது நம் குடும்ப அமைப்புகளில் அப்படிங்கிறது புரிந்து கொண்ட பொழுது நான் அதையெல்லாம் எதிர்த்தேன் என்பதை விட நான் கற்றுக்கொள்ள விரும்பிய விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கென்று விதிக்கப்பட்டவைகளை விட வேறு மாதிரியானவை. ஏன் ஒரு ஆண் ஒரு டூ வீலர் ஓட்ட கற்றுக்கொண்டால் ஒரு ஆண் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண் 13 வயது பையன் நான் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்பேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே ஆண்கள் வீட்டிலே இருந்த இரண்டு பெண்களுக்கு எல்லா விதமான வேலைகளையும் கொடுத்த பெண்கள் என்னுடைய இந்த ஆர்வத்தை ஊக்கப்படுத்தினார்கள், அதை பார்த்து மகிழ்ந்தார்கள். ஆனால் அவ்வப்பொழுது நான் வீட்டிலேயும் கேள்விகள் கேட்கிற பொழுது ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் பெண்களிடம்தான் அதை கொடுக்குறீர்கள் இப்படியெல்லாம் கேட்கிற பொழுது சிரித்து கொண்டு அதை கடந்து விடுவார்கள் அல்லது நீ மேடைகளில் பேசுகிற மாதிரியே நீ வீட்டிலும் இருக்க நினைக்கிறாய் என்று சொல்வார்கள். நான் சொல்வேன், ஆமாம், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இடைவெளி இருந்தால் பிறகு அதில் என்ன உண்மை இருக்கிறது
என்ன மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை எல்லாம் நான் வெறித்தனமாக படித்து கொண்டிருந்த காலம் அது. இந்த மாதிரி நான் நினைத்தவையெல்லாம் எனக்கு கிடைத்தது. அந்த கிராமத்திலே பசங்கள் மட்டும்தான் செய்ய முடியும், பையன்கள் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும் என்றிருந்த பல விஷயங்களை நான் எனக்கு கேட்டேன், அது கிடைத்தது. உயர்கல்வியாகட்டும், வேறு என்ன, ஒரு தோட்டத்திலே களை எடுப்பதிலிருந்து தண்ணீர் கேட்டது, பெண்கள் தான் களை எடுக்க வேண்டும், ஆண்கள் தண்ணீர் பாய்ச்சுவார்கள் என்று இருந்தது. நான் ஏன் தண்ணீர் பாய்ச்ச கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நான் மண்வெட்டி எடுத்து நான் அந்த வேலை பழகிய இருக்கிறேன். நான் வண்டி ஓட்டியிருக்கிறேன், எருதுகளை பூட்டிய வண்டியை நான் ஓட்டுவேன் என்று அடம்பிடித்து நான் ஓட்டியிருக்கிறேன். பால் கறப்பு தான் ஆண்களுடைய வேலை என்று இருந்ததே நான் போய் சண்டையிட்டு நானும் கறப்பேன், எனக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று நான் கேட்டு கற்றிருக்கிறேன். ஆனால் சமையலிலும் எனக்கு ஆர்வம் இருந்து நான் ஓரளவிற்கு வந்து எப்படி எனக்கு சமைக்கவும், ஒரு என்னை சுற்றி ஒரு 2-3 பேர்கள் இருந்தால் அவர்களுக்கு சமைத்து போடவும் நான் அதையிலும் நான் கற்றுக்கொண்டேன். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் அந்த 3 மாதங்கள் விடுமுறையில் வந்து செய்வதற்கான வேலைகள் பெருசாக இல்லாதப்போ நான் சமைக்க கற்றுக்கொண்டது. அப்பொழுதே நான் சமைக்கவும் கற்றுக்கொண்டேன். ஆனால் மேற்படிப்பு அதற்கு பிறகு பல நான் படிக்கிற பொழுதே பல சில வேலைகள், பயணங்கள், சொற்பொழிவுகள் என்று நிறைய இருந்த பொழுது நான் கற்றுக்கொண்ட சமையலையும் அவ்வளவாக நான் தினப்படி என்னால் செய்வதற்கு நேரம் இருக்கவில்லை. அம்மா தான் எல்லாமே செய்து கொடுத்தார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்ட பொழுது எனக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான சவால்களை காண நேர்ந்தது. முதன் முதலாக நாங்கள் திருமணம் செய்து ஒரு நகரத்திற்கு வந்தோம். வந்த பொழுது நாங்கள் வீட்டிலே குளிர்சாதன பெட்டி கூட எங்களுக்கு அப்போது இல்லை. ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொண்டிருந்தோம். பொருளாதார வசதியெல்லாம் குறைவு தான். அப்பொழுது வந்து கணவர் வந்து தன்னுடைய நண்பர்கள் சாப்பிட வருவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். நான் எத்தனை பேர் வருவார்கள் என்று கேட்டேன். 4-5 பேர் வருவார்கள் என்றார்கள். நானும் பணிபுரிந்தேன், அவர்களும் பணிபுரிந்தார்கள். சென்னையிலே ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம். அப்பொழுது நான் அன்று இவர்கள்லாம் வருவார்கள், இவருடைய நண்பர்கள் வருவார்கள் என்று சொல்லி நான் என்னுடைய பணியிடத்திலிருந்து மிக சீக்கிரமாகவே வந்து திட்டமிட்டு, என்னென்றால் நான் எனக்கும் கணவருக்கும் மட்டும்தான் நான் சமைத்து கொண்டு இருந்தேன், சமையல் கற்றிருந்தேன் எப்பொழுதோ என்றாலும் கூட நன்றாக திறம்பட செய்வதற்கான சூழல் அதுவரை இல்லை. ஸோ இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ருசியாக சமைக்க வேண்டும்னு சொல்லிட்டு நிறைய திட்டமிட்டு முயற்சி செய்து ஒரு 4-5 பேர்கள் சாப்பிடுவது மாதிரி சமைத்து வைத்து விட்டேன். கணவர் வந்தார்கள். ஒரு 7 மணி இருக்கும். வந்தார்கள், யாரும் கூட வரவில்லை, இவர் மட்டும் வந்தார். என்ன ஆச்சு என்று கேட்டேன். இப்போ இல்லை, அவங்கெல்லாம் வந்து வேறு ஏதோ திட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர முடியலன்ட்டாங்க அப்படின்னாங்க. அப்போது வந்து நான், என்ன இது இவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க, நான் நம்ம வீட்டில் வந்து குளிர்சாதன பெட்டியும் இல்லை, வைக்க முடியாது. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பூரா சாப்பாடு, நம்ம காலையில் கூட இதை வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். இப்போ வந்து நீங்கள் இது அவ்வளோ சுலபமாக நினச்சிட்டிங்களா? இந்த மாதிரி நீங்க வாட்டு காலையில வந்து சொல்லிட்டு எனக்கு ஒரு தொலைபேசியிலையாவது நீங்க சொல்லியிருக்கலாம். நான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம 4 பேருக்குன்னு சொல்லிட்டு நைட் வந்து நீங்க அவங்களாம் வரல அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்காக நான் செலவிட்ட நேரம், என்னுடைய உழைப்பெல்லாம் வந்து நீங்க அதை பத்தி நினைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். சும்மா சாதாரணமாக ஆனால் கேட்டேன். அவர்களுக்கு இந்த பெண் உரிமை, பெரியார், என்னை விட தீவிரமான இடதுசாரி புத்தகங்களையும் முற்போக்கு புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தவர்கள். நான் வந்து இலக்கியம் சார்ந்த துறையில் தான் நான் என்னுடைய நூல்கள் எல்லாம் நான் படித்தது. இப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நடைமுறை வாழ்க்கையிலே அதை பற்றி தெரிந்திருக்கவில்லை. காரணம், அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே அவங்க அம்மா சமைச்சிருப்பாங்க, அவங்க அம்மாச்சி சமைச்சிருப்பாங்க, இப்படியே இருந்ததுனால. அப்போ அவங்க வந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு கோபம் வரவில்லை. ஆனால் நான் சொன்னதிலிருந்து புரிஞ்சிருச்சு, அச்சோ ஆமாம் இல்லை, சரி இப்போ இந்த உணவு வீணாக போகக்கூடாது, அதனால் நான் போய் வேறு சில நண்பர்கள் வந்து என் கூட முன்னாடி அறையில் இருந்தாங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாங்க. சரி, ஒரு வழியா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது வீணாகாம யாருக்கோ போட்டா சரி அப்படின்ட்டு நானும் உட்கார்ந்துட்டு இருந்தா, போயிட்டு ஒரு 8:30 வந்து 8 பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அறையில இருந்தவங்க 8 பேர் தங்கியிருந்தவங்க.
அவங்க யாரையும் பாதி பிரித்து கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் இங்கே வாங்கப்பா என் ஒய்ஃபு, என்னோடய புது ஒய்ஃப் வந்து நிறைய சமைச்சிட்டா அது வீணாக போயிடும், நீங்கள் எல்லாருக்கும் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுட்டாங்க. அப்போ எனக்கு வந்து மறுபடியும் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நான் சமைச்சது நாலு பேருக்கு, நாலஞ்சு பேர் எங்கள் ரெண்டு பேரை தவிர நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம். இப்போ வந்து இப்போ நான் இப்போ வீணாக அது வீணாக போயிருமேன்னு சொன்னேன், போய் இப்போ எட்டு பேர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நைட்டு எட்டரை ஆயிடுச்சு, கரண்ட் வேறு போயிடுச்சு மெட்ராஸில். அப்போ நான் வந்து இருக்கிறது எப்படி அவங்கள எல்லாருக்கும் நான் குறைவாக வயிற்று குறைவாக போட முடியுங்களா? அவங்களாம் வேற பிரம்மச்சாரிகள், சாப்பிடுவாங்க நல்லா, வெளியில் தங்கியிருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வீட்டு சாப்பாடு இல்லை. அப்போ அவசர அவசரமாக திருப்பி நான் ஒரு ஐட்டம் பண்ணி அந்த கொஞ்சம் பத்தாமல் போச்சுன்னா கடைசியில் இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி சமைச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறமும் சொன்னேன், என்ன இப்படியா பண்ணுவீங்க, இது புரியலையா அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க வருத்தப்பட்டார்கள். ஆனாலும் வந்து இப்படித்தான் நம்ம ஊரிலே ஆண்களுக்கு ஒரு சமையல் என்பதனுடைய எந்த ஒரு அதற்கான தயாரிப்பு நேரம், அதற்கான உழைப்பு, அதை வந்து எப்படி, அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான். அதுவும் நாலு பேருக்கு சமைச்சா, நீங்கள் வந்து திடீர்னு எட்டு பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன ஆவாங்க, இதை பற்றியெல்லாம் பெரியாரை படிப்பவர்களுக்கும் கூட தெரிந்திருக்கவில்லை என்பது ஒரு நடைமுறை உண்மை, என் வாழ்க்கையிலேயே நடந்த உண்மை. சென்னை வாழ்க்கை தான் இப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்த பிறகும் கூட அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் என்னுடைய மகன் பிறந்து, முதல் குழந்தை பிறந்து, அவன் அறுவை சிகிச்சையில் பிறந்தவன். அவன் ஊரிலிருந்து எங்களுக்கு துணைக்கு யாரும் வர முடியவில்லை விசா பிரச்சனை காரணமாக. நாங்களே எல்லாம் செய்து அவனை வளர்த்து கொண்டிருந்தோம். அவன் மூன்று மாத கை குழந்தை, இன்னமும் நான் பால் ஊட்டி கொண்டிருக்கிறேன், நான் பணிபுரியவில்லை அவனுக்காக வீட்டில் இருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையிலும் கூட என்னை அவர்கள் அன்பாகவும் காதலாகவும் கவனித்துக் கொண்டவர்கள் தான், தானே தாய் போல என்னுடைய பிரசவத்தில் இருந்து என்னை காத்து கொண்டவர்கள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் அறை என்று வருகிற பொழுது அவர்களுக்கும் அவர்களுக்கான தேவைப்படக்கூடிய ஒரு குடும்ப தலைவனாக வரக்கூடிய காலகட்டத்திலே தேவைப்படக்கூடிய ஒரு அறிவும் அனுபவமும் அவர்களுக்கும் இல்லை என்பது மறுபடியும் ஒரு முறை நிரூபணமானது. என்னவென்றால், நான் வந்து மூணு மாத கை குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு வார இறுதியில் ஒரு வேறு மாநிலத்திலிருந்து ரொம்ப தூரம் பயணம் செய்து அவருடைய இரண்டு நண்பர்கள் வந்துவிட்டார்கள். இவங்க வர சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. குழந்தை பிறந்துக்குது நம்ம நண்பனுக்கு, நம்ம போய் பார்க்கலான்ட்டு வந்துட்டாங்க. காலையில் வந்தால் அந்த அன்னைக்கு வந்து அவங்க வரும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வரப்போகிறாங்க, இப்போது பக்கத்தில் வந்துட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க இப்போ வந்துருவாங்க அப்படின்னு. நான் வந்து இவன் என்னை இரவு முழுவதும் தூங்க விடாத கை குழந்தைக்கு கவனிப்பு செய்து கொண்டு, தூங்காத விழிகளுடன், களைப்போடும், முடியாத நிலையிலும், நான் என்னடா செய்வது, நம்மனா ஒரு சீரியல் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இவங்கெல்லாம் வந்தால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே அவங்க சாப்பிடாம தான் வராங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இட்லியாவது செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு மாவில்லை, என்ன பண்ணணும்னு முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்துட்டாங்க. நான் சொன்னேன், என்னால் சமைக்க முடியல, இப்போ நான் குழந்தை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கணும், நீங்கள் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னோடனே அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு மூணு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சரி போனாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு, நமக்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, நானும் தானே சாப்பிடாமல் இருக்கிறேன் வீட்டில், குழந்தை பார்த்துருக்குறேன், அவன் விடமாட்டேங்கிறான் என்னைய, எனக்கு ஒருத்திக்கு மட்டும் நீ சமைக்க வேண்டாம், ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு எனக்கு வரும் பார்த்தா வாங்காமல் வந்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை, அது ஏன்னா அது நினைக்கவே இல்லை அவங்களால அந்த சிந்தனையில் எண்ணத்தில் அது வரமாட்டேங்குது, அது இயல்பா. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியாவது சாப்பிடுவாங்க, அவங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பத்துலினாலும் அவங்க ஏதாவது பண்ணி அனுசரிச்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் தானே இருக்கிறது. அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து வடித்து கொட்டுகிற பெண், அவள் சாப்பிட்டாளா, அவள் பசியோடு இருக்கிறாளா, அவளுக்கு போதிய உணவு இருந்ததா, நாம் எல்லாவற்றையும் நாமே சாப்பிட்டு விட்டோமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் கூட, அடிப்படை சிந்தனைகள் கூட நம்முடைய கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் நிறைய குடும்பங்களில் ஆண் குழந்தைகளுக்கு புகட்டப்படுவதில்லை என்பது தான் உண்மை, வேதனையான உண்மை. அதுக்கு பிறகு வந்து அவங்க சாரி சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, இப்படியெல்லாம் போச்சு. ஆனால் காலம் செல்ல செல்ல இங்கே இருந்த மற்ற அமெரிக்க
குடும்பங்களை அவர்கள் பார்த்த பொழுது, நாங்களே எங்களோடு பழகிய நண்பர்களை எல்லாம் பார்த்த பொழுது, ஆணும் பெண்ணும் வேலைக்கு போவதும், ஆணும் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் பெண் குடும்ப வேலைகளை சரிசமமாக செய்வதும் அவர்களே கண்கூடாக பார்த்தார்கள். அவர்களே காது கொடுத்து கேட்டார்கள். அவரோடு வேலை செய்கிற நண்பர்களே சொன்னார்கள், எனக்கு வந்து க்ரோசரி ஷாப்பிங், சமையல், லாண்ட்ரி என்னோடது, இந்த மூணு டிபார்ட்மெண்ட் என்னோடது, என் ஒய்ஃபோடது வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது, நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ஞாபகத்திலே வைத்து செய்வது, ஏதாவது பண்டிகைகள் வருகிற பொழுது, விருந்தினர்கள் வருகிற பொழுது அவள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சமைப்பது, இப்படியாக நாங்கள் வந்து பிரித்து கொள்வோம் அப்படியெல்லாம் வந்து சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு, இயல்பிலேயே இவர்களுக்கு கொஞ்சம் பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்ததே அவர்கள் தான் என்பதால் அதையெல்லாம் திரும்ப ஒரு முறை மறுவாசிப்பு செய்து நான் எடுத்து காட்டுவேன். பார்த்தீர்களா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. இது வந்து நாம் வந்து ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டிலிருந்தே நாம் இதை ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், ஆண் பெண், ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற வித்தியாசம் இல்லாமல் நம் வீட்டிலேயே நாம் இதை ஆரம்பிப்பது தான் நாம் பெரியாரை படித்ததற்கோ பெரியாருக்கு செய்கிற நன்றியாக இருக்க முடியும் அப்படின்னு உரையாடுவது உண்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக, இன்னமும் நாங்கள் முழுமையாக வெற்றியடைந்திருக்கிறோமா என்று தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஓரளவிற்கு சில உணவு வகைகளை சமைப்பார்கள் கணவரும். அதைவிட முக்கியமாக நாங்கள் இதையெல்லாம் கற்று தேர்ந்து இரண்டு பேரும் சரிசமமாக எல்லாவற்றையும் பங்கிட்டு கொள்வதும் உரையாடுவதும் முக்கியமானது என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்ட பொழுது எங்கள் மகனே பதின் பருவத்து சிறுவனாகிவிட்டான். ஆனால் அவனுக்கும் காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டோம். இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மசில் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ உலகில். ஒரு ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து உருவாக்கி அதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 21 நாட்களாவது அதை தொடர்ந்து செஞ்சுருக்கணும் அதே நேரத்துக்கு அதே மாதிரி. அப்போ தான் அது வந்து மூளையிலேயே வந்து உங்களுடைய நினைவு அறைகளில் பதிகிறது. உங்களுடைய உடலும் அதை ஒரு அனிச்சை செயலாக செய்ய ஆரம்பிக்கிறது. உங்களுடைய மனமும் அதை செய்வதற்கான தூண்டுதலை தருகிறது. அந்த மாதிரி மசில் மெமரின்னு ஆண்களுக்கு இருப்பது வந்து அவர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய தடை தான். அது ஆண்டாண்டு காலமான 1000 ஆண்டுகளாக அது ஜீன்களின் வழியாக கடத்தப்பட்ட நினைவு. அது அவர்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கும் கற்று சொல்ல வேண்டும் என்பது அது இயல்பிலேயே இருக்கிறது. நானே கண்கூடாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, என் மகனை விட 5 வயது சிறிய என் மகள் எதெது எங்கே இருக்கிறது சமையல் அறையில் என்று சுலபமாக சொல்வாள். அதுவே என் மகன் எங்கு, அது எங்கிருக்கு, இது எங்கிருக்கு என்று கேட்டு கேட்டுத்தான் எடுப்பான். நாங்கள் பொறுமையாக நான் அவனுக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன், என் விவரம் தெரிந்ததிலே இருந்து இது வந்து உன்னுடைய பிள்ளை அல்ல, உனக்கு சிரமமான விஷயம்தான். ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களில் உன்னுடைய மூதாதையர்கள், பாட்டன் முப்பாட்டன்கள் என்று, தாத்தன்கள் என்று யாருமே வந்து செய்யாத ஒரு வேலையை நீ செய்ய ஆரம்பிக்கிறாய். எனவே கற்றுக்கொள்ளும்போது அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ இதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நம்முடைய வீட்டில் ஆணுக்கான வேலை இது, பெண்ணுக்கான வேலை இது என்ற பேதம் இருக்கக்கூடாது. நீ நாளைக்கு உருவாக்கப் போகிற வீட்டிலும் அப்படி ஒரு பேதம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் நீ என்னிடம் இருக்கும்போதே சொல்லித்தர விரும்புகிறேன் என்று அவனுக்கு சொல்வேன். சிரமங்கள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், நாங்கள் நாளும் நாளும் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறோம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் வீட்டு சமையல் அறைகளில் நீங்கள் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், அதிலே இருந்த சவால்கள் என்ன, அதை நீங்கள் வெற்றி கண்ட விதம் என்ன எல்லாம் சொல்லுங்கள். நம் எல்லோருக்கும், நம் ஒவ்வொருவருடைய குறிப்புகளும் பயனளிக்கும், ஒரு ஒரு தூண்டுதலாகவும் அமையும் என்பதால் நான் உங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி.